தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக சாதி மரம் இதெல்லாம் பார்க்காம ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சேர்ந்து ஒன்றாம் போராட்டம். ஜாதி ஆதிக்கவாதிகளிடம் வந்து இப்போ அந்த ஜல்லிக்கட்டை மீட்க வேண்டிய தேவை தமிழகத்தில் நிலவுகிறது. ஜல்லிக்கட்டுக்கு பொதுவாக எல்லா பகுதிகளிலும் ஜாதிய சாயம் பூசப்படுது. இந்தந்த பகுதியில் இந்தந்த ஜல்லிக்கட்டு தான் நடக்குது, இந்தந்த ஜாதி தான் நடத்துகிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக அடையாளப்படுத்துகிறாங்க. ஆழ்குடியில் மட்டும் இல்லை, தென் மாவட்டங்களில், மத்திய மாவட்டங்களில், இப்படி எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த சமுதாயம் இது நடக்குது, இந்த நாடு இது நடக்குது, இந்த நாடு அப்படின்னு ஒவ்வொரு சமூகத்தின் பெயரை சொல்கிறாங்க. இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். இது இல்லைன்னா இது சாதிய உட்பூசலுக்கு வழிவகை செய்யும். அதனுடைய ஒரு முன்னேற்பாடாக தான் லால்குடியில் நடக்கிற எதேச்சதிகாரமாக யாரையும் குழு அமைக்காமல் எந்த சமூகத்தையும் வந்து அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்காமல் நடக்கிற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை உயர்திரு வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் உடனடியாக அதுக்கு தடை செய்து அனைத்து சமுதாய மக்களினுடைய கோரிக்கைகளையும் கேட்டு அனைத்து சமுதாயங்களையும் சேர்ந்து அவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் அளித்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தணும்.